இப்போ ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்க இந்த சர்ச்சையை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுல ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் சமீபத்துல ரிலீஸ் ஆன தளபதி விஜய் நடித்த லியோ படத்திலிருந்து வெளிவந்த பாடலுக்கு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏன் தளபதி விஜய்க்கு மட்டும் இவ்வளவு அகைன்ஸ்டா பேசுறீங்கன்னு ஆங்கர் கேட்ட கேள்விக்கு இவங்க சொன்ன பதில் என்னன்னா, ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நான் சில சாங்ஸ் பிளே பண்றேன், அதையும் போய் பாத்துட்டு வாங்க. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, சும்மா கும்மன்னு ஏறுது கிக்கு எனக்கு. கண்ணதாசங்கார கூடி பேர சொல்லி ஊத்தி கூடி, உன்ன கூடி மச்சான போல் பாட போறேண்டா. போட்டது பத்தல்ல மாப்புள்ள, இன்னொரு கோட்டரு சொல்லடா, அப்படிய மேட்டர் கேளுடா. இன்னும் கொஞ்சம் ஊத்து சுதி கொஞ்சம் ஏத்து, மூக்கு வழி வந்தா உத்தரத நிறுத்தி, அடடா ரம்மு வந்தா ராகம் வரும் கொண்டா, இதுவும் பத்தாதம்மா கொண்டாடி அண்டா. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. பத்தாது பாட்டில் நான் குடிக்க, அண்டால கண்டா சேஸ் அடிக்க, டாடி அண்டா. அண்டால கண்டா சேஸ் அடிக்க, டாடி அண்டா. அண்டால கண்டா சேஸ் அடிக்க, டாடி அண்டா. இந்த பாட்டெல்லாம் வரும்போது இந்த அம்மா தூங்கிட்டாங்க போல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சு. ஓகே இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். அவங்க சூப்பர் ஸ்டாருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது ஏதோ உண்மைதான், ஆனா அது எப்போனு ஆராயிரப்பதான் தெரிய வருது. அவரு அரசியலுக்கு வரப்போறேன்னு சொன்னனாலதான் அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். தளபதி விஜய் அரசியலுக்கு வரப்போறேன்னு தெரிஞ்சதும் அவரை அடக்க பாக்குறாங்க. அடுத்ததான் அண்ணன் சாட்டை முருகன், இவர் பேசினதை நீங்களே கேளுங்க. வில்லி உள்ள போனா கிள்ளி வெள்ள வருவான்டா. என்னடா மண்ணாங்கட்டியா. இப்போ நான் பிளே பண்ற சாங்க கேளுங்க. அண்ணனும் இந்த சாங்கெல்லாம் வரப்ப தூங்கிட்டாரு போல. சரி இவ்வளவு பேசுறியா நீ தளபதி ஃபேனு கேட்டா, நான் தளபதி ஃபேனும் கிடையாது, தல ஃபேனும் கிடையாது, நான் ஒரு தனுஷ் ஃபேன். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, ஏதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா. காப்பிரைட் வந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு சில சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன், அதுக்காகவாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க.